அரையடியில் அறப்பா, ஔவையாரின் அரும்பா, ஆத்திசூடி. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய தினம் ஔவையார் அருளிய ஆத்திச்சூடியின் 72வது பாடலை காணவிருக்கிறோம். இந்த பாடல் நெற்பயிர் விளை. இதற்குரிய விளக்கம் என்னவென்று பார்த்தால், நெற்பயிர் விளைச்சலை மேற்கொள், நெல் விளைச்சலுக்கு உதவு என்று ஒரு பொருள். நெற்பயிரை விளையச் செய் என்று ஏன் ஒரு அறிவுரை கூறியிருக்கிறார் என்று பார்த்தால், நெல் ஒரு நமது பாரம்பரிய பயிர், நமது உடலுக்கு உகந்த பக்குவமான பல்வேறு சுவை மட்டுமல்ல பல்வேறு ஊட்டச்சத்துகளையும் தரக்கூடியது அந்த நெல்லிலே இருக்கிறது. அப்படி நமது பாரம்பரியத்தோடு சேர்ந்த அந்த நெல்லானது மனிதர்களுக்கு மட்டுமல்ல அதனுடைய உமியும் வைக்கோலும் கால்நடைகளுக்கும் பயன்படுகிறது. பல்வேறு பயன்களை கொண்டதாக அந்த நெல் பயிர் விளங்குகிறது. ஆகையால் நமது பாரம்பரியத்தைச் சேர்ந்த அந்த நெற்பயிரை விளைச்சல் செய் என்று சொல்கிறார். தற்போதைய காலகட்டத்தில் வயல்களெல்லாம் சுருங்கி அடுக்குமாடி குடியிருப்புகளாக மாறி வருகின்ற இந்த வேளையிலே நெற்பயிர் விளை என்று சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதை முன்கூட்டியே கணித்து பார்த்து நெற்பயிர் விளை, எல்லாவற்றையுமே அடுக்குமாடியாக ரியல் எஸ்டேட்டாக மாற்றி கொண்டிருந்தால் நீ சாப்பிடுவதற்கு என்ன செய்வாய், ஆகையால் அதற்கும் முக்கியத்துவம் கொடுத்து நெற்பயிரை விளைச்சல் செய்வதற்கும் நீ முக்கிய கவனம் செலுத்து. நாமே நேரடியாக நெற்பயிரை விளைவிக்கலாம், அதற்கு உழவு தொழில் தெரிந்திருக்க வேண்டும், எல்லோருக்கும் அது தெரிந்திருக்கிறது. அப்போது என்ன செய்யலாம், நெல் விளைச்சலுக்கு உதவ வேண்டும், அதையும் நெல் பயிர் விளை என்று எடுத்துக்கொள்ளலாம். சுழன்றும் ஏர் பின்னது உலகம் என்று சொல்கிறது திருக்குறள். இந்த உலகம் என்னதான் சுற்றி சுழன்றாலும் கூட அந்த ஏருக்கு பின்னாடி தான், ஏர் தான் முன்னாடி போகுது. என்ன ஏர் என்று சொன்னால், நெல்லை விளைவிக்கக்கூடிய அந்த ஏர், அந்த உழவுத் தொழிலுக்கு பின்பு தான் இந்த உலகமே சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது என்று அதற்கு பொருள். இதைத்தான் மகாகவி பாரதியாரும் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார். இங்கே ஔவையார் நெற்பயிர் என்று தானே சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தால், அது ஒரு குறிப்பாக சொல்லக்கூடியது. பொதுவாக அது உழவு தொழில் என்பதை ஒரு ஆகுபெயராக, நெற்பயிர் என்பது எதை சுட்டுகிறது என்று சொன்னால் இங்கு உழவு தொழிலைத்தான் சுட்டுகிறது. எல்லா விதமான உணவு தானிய உற்பத்தியையும் முக்கியமாக சுட்டுகிறது, அதைத்தான் குறிக்கிறது. அகர வரிசைப்படி சொல்ல வேண்டும் என்பதற்காக இங்கே நெற்பயிர் என்று சொன்னாலும் கூட அந்த நெற்பயிர் எதை சுட்டியிருக்கிறது, எதை குறிப்பாக உணர்த்துகிறது என்று பார்த்தால், அனைத்து விதமான உணவு தானிய உற்பத்தி, அதற்கு முக்கியத்துவம் கொடு. நீயே நேரடியாக உணவு தானிய உற்பத்தியில் ஈடுபடு, அல்லது அந்த உணவு தானிய உற்பத்தி பெருகுவதற்கு நீ உதவி செய். அப்பொழுதுதான் மனிதகுலம் தலைப்பதற்கும் எல்லா உயிரினங்களும் வாழ்வதற்கு இந்த நெற்பயிர் உள்ளிட்ட உணவு தானியங்கள் அவசியம். அந்த பாரம்பரிய உணவு சாகுபடி முறை அழிந்து போகாமல் காப்பாற்றப்படும் என்பதற்காகத்தான் நெற்பயிர் விலை என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார் ஔவையார். நாளைய தினம் ஆத்திச்சூடியின் அடுத்த பாடலை காணும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கினிய பத்மன். நன்றி, வணக்கம்.